அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? சிறப்பானதாகவே இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, ஒரு பக்கம் ஏழாவது பார்வையாக ஏழாவது வீட்டிலிருந்து குருவுடைய பார்வை, குருவுடைய அதிச்சாரம் சிம்மத்துக்கு நன்மையை செய்கிறது. அதே சமயத்தில் இது நாள் வரையில் ஆறில் இருந்து வந்த ஆறுக்குடைய சனி பகவான் வக்ரகதி பெற்று அமைந்திருப்பது, இது எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய பத்துக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பத்துக்குடைய சுக்கிரன் பதினோராம் வீடாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பதினொன்னுக்குடைய புதன் பத்தாம் இடத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். அங்கே பத்து பதினொன்னு சம்பந்தப்படுது சிம்ம ராசி நேயர்களே. அதனால் சிறந்த தொழிலும் தொழில் மூலமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி நேயர்களே. அப்போ ஒரு பக்கம் சனியுடைய வக்ரம் நன்மை செய்து, இன்னொரு பக்கம் குருவுடைய அதிச்சாரம் நன்மை செய்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு நன்மை செய்கிற பரிவர்த்தனை யோகம் பெற்று பத்து பதினோராம் பாவம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில பொதுவாகவே சிம்மராசிக்கு தொழில் பரவாயில்லைங்க. உண்மையான சிம்மராசி அன்புள்ள கேட்கின்ற போது, சாமி நான் குறை சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே எனக்கு தொழில் பரவாயில்லைங்க. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்க அதிபதியாக இருந்தாலும், உங்களுக்கு பிசினஸ் சிறப்பானதாகத்தான் இருக்கும் சிம்மராசினர்கள், இதுதான் உண்மை. ஓகேவா? சரிங்க, சின்ன லோ லெவல் இருந்தாலும் பெரிய ஹையர் லெவல் இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல நல்ல முன்னேற்றங்கள் இருந்து வருகிறது சிம்ம ராசி நேயர்களே. அப்ப இந்த மாதமும் தொழில முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் ஒரு பத்து ரூபாயாவது பாக்கெட்ல வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். லாபம்னு ஏதாவது ஒரு ரூபாயாவது பாக்கெட்ல, நான் வந்து ரொம்ப குறைச்சே சொல்றேன். அப்போ லாபம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்ப தொழில், நீங்க எந்த தொழில் செய்பவராக, ஒரு கடை வச்சிருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய ஃபேக்டரி கம்பெனி வச்சிருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஷிப்பிங் கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டு ஃபண்ட் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு செயல்படுத்தக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல்ல கோல்டு சம்பந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் பிசினஸ் சம்பந்தப்பட்டது, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கம்பெனி ஃபேக்டரி, உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை மேம்படும், வர்த்தகம் மேம்படும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டே பை டே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான டிரான்சாக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். சோ உங்களை தொழில் இருந்தவர்களுடைய பிரச்சனைகள் குறையும் சிம்ம ராசி நேயர்களே. அடுத்தபடியா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சிம்ம ராசினர்களை, இந்த மாதம் உங்க வேலையே இல்லைன்னா, ஒரு ஆறு மாசம் ஆகுது, எனக்கு மூணு மாசம் ஆகுது, இல்ல ரெண்டு வருஷம் ஆகுது, நாங்க வேலைக்கே போகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமையும் சிம்ம ராசி நேயர்களே. அப்போ அதுக்கான உங்களுக்கான முயற்சிகள் அதிகம் தேவை. முயற்சிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களை, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் இந்த மாதம் நீங்க வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம், பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். சோ உங்களுக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதான் மட்டும்தான் பார்க்கணும். பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். ஒரு சப்பரேட் ஒரு ஜாதகருக்கு பலன் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை.
ஏன்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் தனிப்பட்ட நபருக்கான பலனை குறிப்பிட்டு சொல்ல முடியும், துல்லியமான பலனை சொல்ல முடியும். ஆகவே இந்த அரசியலை பொறுத்தவரையில் அரசியலை ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். உங்க ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி வாகை சூடலாம். நீங்க அரசியலாக இருப்ப ஒரு அரசியல்வாதிகள்னா அரசியலோடு மட்டும் நிக்க மாட்டாங்க, அது இல்லாம ஒரு 20 தொழில் பண்ணுவாங்க வெளியில. அப்ப நீங்க சார்ந்த தொழில், உங்களுடைய களம், உங்களுடைய அந்த அதிகாரம், இது எல்லாமே வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உள்ளது சிம்ம ராசி நேயர்களே. ஒரு அற்புதமான மாதம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்க தொழில்ஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதி அதோட பத்துக்குடையவரோட ராகு இணைந்திருக்கிறார், குருவும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான இணைவு. ஸோ எந்த கோச்சாரங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சினிமா துறை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வெளிவராத அந்த உங்களுடைய படங்களாக கூட மீண்டும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல், நீங்க கொடுத்திருந்த பணம் எங்கேயாவது உங்களுக்கு வெளியில மாட்டிருந்து சொன்னாக்கா அது லாக்கான பணம் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள் அதிகரிக்கும், நன்மையை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், யார் யார், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோட் பிசினஸ் அந்த நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் எடுத்து ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க, டிரைனேஜ் கான்ட்ராக்ட், பிடபிள்யூ சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே அமைகிறது. நாளுக்குடையவன் 12 வீட்டெல்லாம் அமர்ந்திருக்கிறாரு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா 9 அதிபதி 12 வீட்டில் அமைந்திருக்கிறார். அப்ப இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டால பூமி தொழில் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அது சார்ந்த செலவீனங்கள் அதிகரிக்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இது மாதிரிலாம் தொழில் எதிரிகள், தொழில் போட்டிகள், சத்ருக்கள், அதே போல அரசாங்கம் சார்ந்த செலவுகள், லைசன்ஸ் ரினியூவல் பண்றது, இந்த மாதிரியான விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட அது எதிர்காலத்துக்கு நன்மை தருவதாகவும் நிம்மதியை தரக்கூடியதாகவும் தான் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி, இந்த குடும்பம் கணவன் மனைவி இரண்டுமே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு தேவையில்லாம மனசுல இருந்து வரக்கூடிய மன பயங்கள் நீங்கக்கூடிய மாதம். அதோட இடுதோஷங்கள் ஆகட்டும், மறைமுக தோஷங்கள், மறைமுக பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பை இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி தருகிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும் சிம்ம ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.